வெல்கம் டு கமல்ஸ் அடுப்பாங்கரை. ரஸ்கு, இது ரஸ்கை வச்சு இன்னைக்கு எப்படி ஒரு துக்கடா பண்ணலாம்னு பார்க்கலாம். ஷாய் துக்கடா ஜென்ரலாக வந்து ப்ரெட்டை வச்சு பண்ணுவாங்க, ரம்ஜான் ஃபீஸ்ட் அது. இன்னைக்கு ரஸ்கை வச்சு எப்படி நம்ம துக்கடா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இந்த பிராண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போது, பிரிட்டானியா டோஸ்டி. ஸோ இது ஜென்ரலாக சாப்பிட்டவே இது நல்லாயிருக்கும். இது ரஸ்கு, அதை வந்து துக்கடாவாக பண்ணி சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக எப்படி இருக்குதுன்றதை பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி ஒரு அரை லிட்டர் பால் எடுத்து நல்லா சுண்ட காசி இருக்கேன். இன்னும் கொஞ்சம் காயணும் பால் நல்லா திக்கா. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து கொஞ்சம் சாஃப்ரான் எடுத்து ஒரு சின்ன கப்பில் போட்டுக்கலாம். இந்த சூடான பாலையே வந்து இதில் ஊற்றி அது கொஞ்சம் அப்படி ஒரு 10 நிமிஷம் அப்படி ஓரமாக வச்சிடலாம், அது கொஞ்சம் கரையிறதுக்காக. ஷாய் துக்கடாக்கு சாஃப்ரான் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி மாதிரி பண்ணணும். கூட நம்ம 3 ஸ்டெப் ப்ராசஸில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு ரப்ரி பண்ணிக்க போகிறோம். ரப்ரிக்கு வந்து நல்ல பால் நல்லா திக்காகட்டும். 1/2 லிட்டர் பால் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் சுண்ட காய்ச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதில் ஒரு 10 பிஸ்தாப்பருப்பு நல்லா பொடிசாக அரைஞ்சிருக்கேன். இது கேஷ்நட், கேஷ்நட்டையும் நல்லா பொடிசாக அரைஞ்சிட்டேன். மிக்சியில் போட்டு அரைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் எல்லா நச்சையும் போட்டு மிக்சிலையும் அரைச்சிக்கலாம். நான் பொடிசாக க்ரஷ் பண்ணியே வச்சிட்டேன், கையிலே க்ரஷ் பண்ணிட்டேன். பாதாமியும் நல்லா இது மாதிரி பொடியே எடுத்துக்கோங்க. இது மஸ்க் மெலன் சீட்ஸு. நமக்கு நட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன நட்ஸ் தேவையோ, பசங்களுக்கு எது எதுலாம் பிடிக்குமோ அதெல்லாம் கூட நம்ம ஆட் பண்ணி பண்ணிக்கலாம். இப்போது நம்ம காய வச்சுருக்க பாலில் இது எல்லாத்தையுமே சேர்த்து ஆட் பண்ணிடலாம். 1/2 லிட்டர் பாலுக்கு எல்லாத்தையுமே நான் வந்து 10 எடுத்திருக்கேன். மஸ்க் மெலன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக எடுத்திருக்கேன். இது போட்டதுக்கப்புறம் இன்னும் நல்லா பால் சுண்டட்டும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு 2 ஏலக்காய் எடுத்து தூள் பண்ணி அதை ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஏலக்காய் தூள் வாசனை ரொம்ப பிடிக்கும்னா இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பால் நல்லா கொதிக்குது, கொதிக்கட்டும். நம்ம சாஃப்ரான் மில்கியும் இதில் ஆட் பண்ணிடலாம். நல்ல கலரை கொடுக்கும் இது பால். நான் இன்னைக்கு ஒரு 5 ரஸ்க்கு யூஸ் பண்ண போகிறேன். அதனால் இதை வந்து இதில் ஒரு 100 கிராம் இது சக்கரை, 100 கிராம் சக்கரை மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்வீட்னஸ்க்காக. எவ்வளோ கப்பை எடுக்கிறோமோ அந்த கப் மெஷர்மெண்ட்லேயே வந்து நம்ம தண்ணி வந்து 1/4 கிளாஸ் விட்டுக்கோங்க. இதுக்கு சர்க்கரையும் தனியும் சேர்த்துட்டு அடுப்பில் வச்சுடுங்க. பக்கத்துலே இருந்து கலர்றதாக இருந்தால் ஹைலே வச்சு கலரிக்கலாம். நம்ம இப்போ 5 ரஸ்க்குன்றதுனால நான் வந்து கம்மியாக எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய குவான்டிட்டி எடுக்கணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இது பார்க்க பதம்லாம் வர வேண்டியதில்லை, நல்ல ஒரு குலாப் ஜாமுனுக்கு எடுக்கிற மாதிரி இந்த பிஸ்கு பதம் வந்தால் போதும். இதில் இதுக்கு பதம் வந்து நம்ம பார்க்கணுன்னா பிக்னஸாக இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட்டு பெரிய பெரிய பபுள்ஸாக வரும், கொஞ்சம் நேரத்தில் அப்படியே சின்ன சின்ன பபுள்ஸாக அடங்கிடும். அந்த ஸ்டேஜ் வந்தோடனே பார்த்தீங்கன்னா அதுலேருந்து இன்னொரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்ல பிசுக்கு பதம் வந்துடும். இதிலே கொஞ்சம் ஏலக்காய் தூள் இல்லை நம்ம ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி அதிலே ஏலக்காய் தூள் ஆட் பண்ணதுனால இதில் எதுவும் ஆட் பண்ணல. கொஞ்சம் ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க எல்லா எந்த எசென்ஷியல்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம பாதாம் எசன்ஸ் பிடிக்கணும்னா பாதாம் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் எசன்ஸ் பிடிக்கணும்னா ஏலக்காய் எசன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா தின்னாக இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்ச நேரத்தில் டென்சிட்டி ஆகிடும் நல்லா. பெரிய பபுள்ஸ்லாம் கொஞ்சம் அடங்கி அதுக்கப்புறமா குட்டி குட்டி பபுள்ஸாக வர ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். அது பால் நல்லா சுண்ட காஞ்சாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். இது இறக்கிட்டு நல்லா சூடு ஆற விடுங்க. சூடு ஆறுன பிறகு தான் நம்ம இந்த ஃபஸ்ட் ப்ராசஸ் இதோடு முடிஞ்சிடுச்சு. சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆற வச்சிடலாம். இந்த செகண்ட் ஸ்டெப் ப்ராசஸும் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இதுவே கொஞ்சம் நல்லா அந்த பிஸ்கு பதம் வந்தாச்சு. செகண்ட் ப்ராசஸும் நம்ம முடிஞ்சிச்சு. தேர்ட் ப்ராசஸ் தான் நமக்கு இன்னும் பெண்டிங் இருக்குதுல. நம்ம இதில் போட்டு ஒரு வாட்டி ஒரு டிப் பண்ணிவிட்டு எடுக்கலாம். டிப் பண்ணிவிட்டு எடுக்கும்போது அதில் ஸ்வீட்னஸ் நல்லா கொடுக்கும். இது சூடாக இருக்கும் போதே, லைட்டாக சூடாக இருக்கும் போதே டிப் பண்ணிவிட்டு எடுங்க.
அப்போதான் அந்த க்ரன்ச்சினஸ் வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸ்க்கு வரும் நமக்கு. ஒன்று போட்டோன்னே ஒன்று எடுத்துருங்க. ஸோ இப்போ இது நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா ட்விஸ்ட் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா உள்ளே இறங்கும் இது. தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுடுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். அதில் பால் நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சு. நம்ம இந்த ரப்பரி எடுத்து மேலே விட்டுடலாம். ஹாட்டாக வேணாலும் ஹாட்டாகவும் நல்லாயிருக்கும் இந்த ரப்பரி. நமக்கு கூலாக வேணாலும் கூலாகவும் சர்வ் பண்ணி சாப்பிட்லாம் இந்த ரப்பரி. இது நம்ம தேர்ட் ப்ராசஸ். இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து ரப்பரி பண்ணுவோம், செகண்ட் ஸ்டெப் வந்து சர்க்கரை ஜீரா பண்ணுவோம், தேர்ட் ஸ்டெப்பில் வந்து இந்த ஸ்வீட் ஜீராவில் டிப் பண்ணதை எடுத்து வச்சுட்டு நம்மளுடைய ரப்பரியை கூல் பண்ணிவிட்டு அந்த ரப்பரியை மேலே போடுறது தான் தேர்ட் ஸ்டெப்பு. ஸோ நம்மளுடைய சுவையான ரஸ்க் துக்கடா ரெடி ஆகிடுச்சு.